அன்பான ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, இந்த வீடியோ நம்ம 5ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் 2024-2025 வருஷத்தில், அதாவது 8ஆவது பாடம், என்ன பார்க்கணும்னா தகவல் செயலாக்கம். தகவல் செயலாக்கம் பாடத்துக்குண்டான விடைகளை பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்க, சரிங்களா? அடுத்ததா, 1, 2 ஆகிய எண்களை கொண்டு சுடோகு நிரப்புக. சுடோகு கட்டங்களை நிரப்புக. சுடோகு அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துட்டோம்னா அப்புறம் நம்ம அடுப்பு போட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது 1, 2, 3 இந்த நம்பர் மட்டும்தான் இருக்கணும். ஒரு லைனில் அந்த நம்பர் ஒரு இடத்துல வரணும். ஒன்று வந்துட்டால் திருப்பி இந்த லைனில் ஒன்று வரக்கூடாது. அதே மாதிரி இந்த லைனில் ஒன்று வந்துட்டால் இங்கேயும் ஒன்று திருப்பி வரக்கூடாது, சரிங்களா? இங்கே ஒன்று வந்துருச்சா இதுலேயும் மறுபடியும் ஒன்று வரக்கூடாது, இதுலேயும் மறுபடியும் ஒன்று வரக்கூடாது. ஒன்று வந்துருச்சா இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வர. அதாவது எந்த ஒரு லைன் எடுத்தாலும் 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3 இருக்கணும். 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3 எந்த ஒரு லைனும் திருப்பி ரிப்பீட் ஆகிடும். ஒரே லைனில் அந்த நம்பர் 2 முறை வரவே கூடாது. அந்த மாதிரி ஃபில் பண்ணணும். அங்கே 1, 1, 1 கொடுத்துருக்காங்க. நான் இங்கே 2 போட்டிருக்கேன், இங்கே 3 போட்டிருக்கேன். அடுத்து வந்து இங்கே 1 வந்ததுனால இங்கே 1 வராது. இங்கே 1 கொடுத்துட்டாங்க, இங்கே 1 போட முடியாது, இங்கே 1 போட்டாங்க. அப்போ நம்ம 2, 3 போடணும். இங்கே 3 போட முடியாது, ஏன்னா இங்கே 3 போட்டோம். அதனால் இங்கே 2 போட்டு இங்கே 3 போட்டோம். அதுக்கடுத்து பாருங்க, இங்கே 1, 3 போட்டாச்சு. அடுத்து மீதி என்ன தான் போட முடியும்? 2 தான் போட முடியும். இங்கே ஏற்கனவே 1 இருக்குது. 1, 3 போட்டாச்சு. 1, 2, 3 1 போட்டாச்சு. 1, 2 தான் போட முடியும். அடுத்து 2, 1 இருக்குது. மீதி என்ன தான் போட முடியும்? 3 தான் போட முடியும். அதே மாதிரி இங்கே இதே மாதிரி வேறு மெத்தடில் பண்ணலாம்னா பண்ணலாம். இங்கே 2, இங்கே 3 போட்டு திருப்பி மாறும் எல்லாமே. அந்த மாதிரி பண்ணலாம். இங்கே மறுபடியும் ஒரு சுடோகு கட்டம் 1, 2, 3 பயன்படுத்தி எந்த ஒரு நம்பரும் திருப்பி ரிப்பீட்டே ஆகும். அடுத்து இந்த 4x4 சொல்லுவாங்க, 4, 4 இந்த சுடோகு பொறுத்தளவுக்கு என்னென்னா 2, 4, 6, 8 அப்போ 2, 4, 6, 8 இந்த மாதிரி எந்த ஒரு ரோவ்லேயும் எந்த ஒரு காலம்லேயும் வந்த நம்பரே திருப்பி வந்துடக்கூடாது, சரிங்களா? 2, 4, 6, 8 எங்கே எடுத்தாலும் 2, 4, 6, 8 எங்கே எடுத்தால் 2, 4, 6, 8 இது இல்லாமல் இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்த நம்பர் திருப்பி வரும். 2, 4, 6, 8 2, 4, 6, 8 2, 4, 6, 8 2, 4, 6, 8 இந்த மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் அந்த நம்பர் திருப்பி வர்ற மாதிரி போடணும். அதே மாதிரி திங்க மாதிரி எந்த ரோவ் எல்லாம் எடுத்து பார்ப்போம். 2, 4, 6, 8 இதே பார்ப்போமா? 2, 4, 6, 8 அடுத்து இந்த பாக்ஸ் எடுத்து பாருங்கள். 2, 4, 6, 8 2, 4, 6, 8 எந்த ஒரு ரோவ்லேயும் எந்த ஒரு காலத்துலேயும் வந்த நம்பரே திருப்பி வந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளே வந்த நம்பரே திரும்பி வந்துடக்கூடாது. அதுதான் வந்து 4x4 சுடோகனுடைய இது. இதை 3x3 விட 4x4 கொஞ்சம் சிரமம். இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், 5, 10, 15, 20 அடுத்த லைன் பாருங்கள், 20, 15, 5, 10 15, 20, 10, 5, 10, 5, 20, 5 இப்படி பார்த்தீங்கன்னா 10, 15, 20, 5, 20, 10, 5, 15 எங்கேயுமே வந்தது 20, 15, 5, 10 இப்படி பாருங்கள், 5, 10, 15, 20 5, 10, 15, 20 5, 10, 15, 20 இது மாதிரி வந்தது எதுவுமே திரும்பி வராமல், சரிங்களா? ரோப்லேயும் வரக்கூடாது, காலம்லேயும் வரக்கூடாது. இந்த 2x2 பாக்ஸ்லேயும் வந்ததே திருப்பி வரவே வருது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் 4x4 சுடோகு, சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி கண்டுபிடி போமா? முறைப்படுத்தப்பட்ட பட்டியல் இந்த 4 வந்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறத பாருங்கள், இது 2, 5 ஒரே லைன் வந்துருச்சு, 2, 5 வந்துருச்சு, இதனால் தப்பு. இங்கே பாருங்கள், இங்கே 2, 5 வந்துருச்சு, 2, 1 வந்துருச்சு, தப்பு. இங்கே 2, 1 வந்துருச்சு, இங்கே 2, 3 வந்துருச்சு, அதனால் தப்பு. அப்போ 1, 3, 5 1, 3, 5 1, 3, 5 1, 3 இது கரெக்டாக இருக்கலாம், சரி, சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4x4 இதுதான் சரி, மற்ற எல்லாமே தப்பு. 2, 4 வந்திருக்கு, 2, 8 வந்திருக்கு, 2, 8 வந்து 2, 2 வந்திருக்கு, 2, 4 வந்திருக்கு, இங்கே 2, 4 வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாமே சரியாக இருந்திருக்கனால இதுதான் சரியானது. அடுத்ததாக, அட்டவணையை நிறைவு செய்க. என்ன கொடுக்குறாங்க? ஒரு சாக்லேட் படம் போட்டால் 2 மிட்டாய் நிறுத்தம். அப்போ அது மாதிரி படம் போடுங்கன்னு கொடுக்குறாங்க. ராஜா 10 மிட்டாய் சாப்பிட்ருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் 10 மிட்டாயில் யாரும் சாப்பிடவே கூடாது. சாப்பிட்றது வந்து
பல்லுக்கு வந்து வயிற்றுக்கும் பல்லுக்கும் மிகப்பெரிய கேடு வரும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட்டுங்கிறது அதிகம், தயவுசெய்து 10 மிட்டாய் சாப்பிட்றாதீங்க. சரி, 10 மிட்டாய் எப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஏன்னா ஒரு படத்துக்கு 2 மிட்டாய், அப்போ 1, 2, 3, 4, 5 படத்துக்கு 10 மிட்டாய். அப்போ 4 மிட்டாய்னா 2 படம், ஒரு படத்துக்கு 2, அடுத்த ஒரு படத்துக்கு 2, 4 மிட்டாய். 6னா 1, 2, 3 படம், 3, 6 ஒரே ஒரு படம். ரமேஷ்க்கு 2 மிட்டாய்க்கு ஒரே ஒரு படம் ஒன்று போட்டால் போதுமானது. அடுத்தா பாருங்க, பூக்களின் மொத்த எண்ணிக்கை எழுதுகன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, இந்த ஒரு ரோஜா பூக்கு என்ன அர்த்தம், 2 பூக்கள் அர்த்தம். ரோஜா பூக்கு 2 பூக்கள் அர்த்தம். இப்போ 1, 2, 3, 4, 5 5 பூ இருந்தால் 1க்கு 2 பூனா ஒவ்வொரு படத்துக்கு 2 வச்சுக்கணும். 2, 4, 6, 8, 10 2, 4, 6 2, 4, 6, 8 போட்டோமா, 2னா 2 இந்த மாதிரி போடணும். முதல்ல எதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் அது அந்த மாதிரி படணும். அடுத்த இருக்கிறத பாருங்க, இப்போது கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு உருவப்படம் 5 இந்த படம் போட்டிருந்தனா இந்த முகம் போட்டிருந்தா 5 மாணவர்கள் அர்த்தம். அப்போ கிரிக்கெட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும், 30 பேர்த்துக்கு பிடிக்கும். 30 பேர்த்துக்கு பிடிக்கும்னா எத்தனை படம் போடணும், 30 படம் போடணும், இல்லை ஒரு முகத்துக்கு 5, 30 எத்தனை 5 வரும், 6, 5 வரும். 6, 5 தான் 30, 1, 2, 3, 4, 5, 6 10னா 2, 5, 10 அப்போ 2 படம் போட்டிங்கன்னா 2, 5, 10 ஒவ்வொரு முகத்துக்கு 5, 5, 10 இங்கே பாருங்கள் 3, 5, 15 இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 4, 5, 20 1, 2, 3, 4, 5 5, 5, 25 அந்த மாதிரி போடணும். சரிங்களா, ரைட்டு. அடுத்ததாக உருவப்படத்தை பற்று நோக்கி வினாக்களுக்கு விடை தருங்க. இந்த படத்தை நல்லா பார்த்துக்குங்க. இந்த படத்தை பார்த்து கீழே கேள்விகளுக்கு விடை கொடுக்கணும். ஜனவரிக்கு 6 ஒரு கிரிக்கெட் பேட் போட்டால் 50 பேட் நட்டோம். சரிங்களா, ஒரு கடையில் விற்பனையான பேட்டு ஒரு பேட் போட்டால் 50 பேட் நட்டோம். ஜனவரியில் 1, 2, 3, 4, 5, 6 பிப்ரவரிக்கு 3 மார்ச்சுக்கு வந்து 3, 6, 8 எட்டுனா எவ்வளவு, 8, 5, 400 8×50 400 ஏப்ரலுக்கு 1, 2, 3, 4, 5னா 80, 250 மேக்கு 2னா 2×50 100 இப்போ கேள்விக்கு வர்றோம். சரிங்களா, கிரிக்கெட் மட்டைகள் அதிகம் விற்பனையான மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் அதிகம் விற்பனையாகிருக்குது. ஜனவரி மாதத்தில் விற்பனையான மட்டைகள் எவ்வளோ, ஜனவரி மாதத்துக்கு 6 பேட் போட்டிருக்காங்க. அப்போ 6×50 விற்கினீங்கன்னா 300 5 மாதத்தில் விற்பனையான மொத்த கிரிக்கெட் மட்டை எண்ணி பார்த்தா மொத்தம் 24 வருது. சரிங்களா, 24×50 விற்கணும்னா 1200 மட்டைகள் விற்றுருக்குது. பிப்ரவரி மாதத்தில் விற்பனையான கிரிக்கெட் மட்டைகளோட ஜனவரி மாதத்தில் விற்பனையான கிரிக்கெட் மட்டைகள் எத்தனை அதிகம், பிப்ரவரியை விட ஜனவரியில் எத்தனை அதிகம் கேட்குறாங்க. பிப்ரவரிக்கு 3 படம் போட்டிருக்காங்க, ஜனவரிக்கு 6 படம் போட்டிருக்காங்க. அப்போ 6×3 வச்சுன்னா 3 வருமா, சரி 3 தான் அதிகம். 3னா 1 படத்துக்கு 50, 3 படத்துக்கு எவ்வளோ வரும், 150 கிரிக்கெட் மட்டைகள் அதிகமாக விற்பனை ஆயிருக்கும் ஜனவரி மாதத்தில் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்த அவர் பாருங்கள், வட்ட விளக்கப்படம். ஒரு விவரத்தை வட்டமான படத்தில் எடுக்கிறதுனா வட்ட விளக்கப்படம், இங்கிலீஷில் பை சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மரங்களின் எண்ணிக்கை கொய்யா 10, மாமரம் 15, வேப்ப மரம் 20 ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே எழுதணும் அப்படின்னா பாருங்கள், இதுக்கெல்லாம் பெருசு எதுவோ அங்கே தான் பெரிய நம்பர் எழுதணும், 25 தான் பெருசு. அப்போ இதில் படத்தில் வந்து எது பெரிய பெரியா பெரிய பரப்பளவு இதுதான், அப்போ வேப்ப மரம் எழுத போகணும். அதுக்கப்புறம் பெருசு எது, இது பெருசா இது பெருசா இதுதான் பெருசு. அப்போ 10, 15 எது பெருசு, 15 தான் பெருசு. அப்போ மாமரம் இங்கே எழுதணும். சரிங்களா, அடுத்து மீதி இருக்கிறது கொய்யா இங்கே எழுத போகிறோம். அதே மாதிரி தான் அடுத்த கணக்கும் எழுத போகிறோம். இருக்கிறதுலே பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 35 35 யார் அதிகமாக சாப்பிட்ற, லட்டு தான் 35 அதிகமாக சாப்பிட்றாங்க. இருக்கிறதுலே பெருசு லட்டு. அடுத்து 25 ரெண்டில் எது பெருசுன்னு பாருங்கள், இதுதான் பெருசு. சரிங்களா, 25 என்ன, அதிரசம் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன எழுதணும், 20 என்ன வரும், இனிப்பு பணியாரம். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஒன்றில் பால்கோவாவும் ஒன்றில் அல்வாவும் எழுதிக்கலாம். நீங்கள் இதில் பால்கோவா இல்லை அல்வா கூட எழுதி கொள்ளலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்தாக 8/11 ஒரு பகுதிகளில் மாணவர்களுக்கு விருப்பமான உணவுப் பொருட்கள் வட்ட விளக்கப்படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை உற்று நோக்கி கீழ்காண வினாக்களுக்கு விடையணி. பச்சை காய்கறிகள் விரும்பி சாப்பிட்றவங்க 3 பேர், கடலை மிட்டாய் விரும்பி சாப்பிட்றவங்க 7 பேர், எள்ளு மிட்டாய் விரும்பி சாப்பிட்றவங்க 9 பேர், பழங்களை விரும்பி சாப்பிட்றவங்க 7 பேர்.
சரிங்களா. அப்போ கீழே கேள்வி கேட்குறாங்க, அது பதில் சொல்ல போகிறோம். என்ன கேள்வி? பச்சை காய்கறிகள் விரும்பி உண்பவர்களை விட பழங்கள் விரும்பி உண்பவர்கள் எவ்வளவு அதிகம்? பச்சை காய்கறி விட பழம் எவ்வளோ அதிகம்? பச்சை காய்கறி 3, பழங்கள் 7. அப்போது 7 3 போச்சுன்னா 4. கடலை மிட்டாய் மற்றும் எள்ளு மிட்டாய்களை விரும்பி உண்பவர்கள், கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் ரெண்டு கூட்டிக்கணும் சரிங்களா. எள்ளு மிட்டாய் 9, கடலை மிட்டாய் 7, 16 பேர். 9 7 14. இதுக்குள்ளே குறைவாக மாணவர்கள் விரும்பும் உணவுக்குரியது பச்சை காய்கறிகள். பச்சை பசுங்காய்கறிகள் தான் நம்ம மாணவர்கள் குறைவாக சாப்பிட்றாங்க. அதான் நிறைய சாப்பிட்ணும், தான் உடல் நலனுக்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி 8 12, அதே மாதிரி மறுபடியும் ஒரு வட்ட விளக்கப்படம் சரிங்களா. கதை வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்க்குறேன். கதை வந்து 11 பேர் பிடிக்கும், நாடகம் போடுறது 10 பேருக்கு பிடிக்கும், நடனம் ஆடுறது 8 பேருக்கு பிடிக்கும், ஓவியம் வரைய 4 பேருக்கு பிடிக்கும், பாடல் பாட 4 பேருக்கு பிடிக்கும். இதுதான் கொடுத்துருக்கிற தகவல். இதை வச்சு நம்ம கீழே கேட்கப்பட்ட கேள்விப்பதில் சொல்லப்படும் சரிங்களா. எத்தனை மாணவர்கள் ஓவியம் வரைய விரும்புகிறார்கள்? படத்தில் கொடுத்துருக்காங்க 4. அதிகமான மாணவர்களை விரும்பும் கலைத்திறன் எது? நிறைய பேர்த்துக்கு எது பிடிச்சிருந்து கதை சொல்கிறோன்னா 11 பேர் சொன்னாங்க இல்லைங்களா. ரைட்டு. பாடல் பாடுவதை விட நாடகத்தை எத்தனை பேர் அதிகம் விரும்புகிறார்கள்? பாடல் வந்து 4 பேர், நாடகம் வந்து 8 பேர் சரிங்களா. அப்போ எவ்வளவு அதிகம்? பாடலை பாடுவதை விட நாடகம் 10 பேர், பாடலுக்கு வந்து 4, நாடகத்துக்கு வந்து 10, வித்தியாசம் வந்து 6. எதை மூணை கூட்டினா 23 வரும்னு கேட்குறாங்க சரிங்களா. எதை மூணை கூட்டினா 20 வரும்? கதை சொல்லுதல் 11, கதை சொல்கிறது 11, அடுத்தால் வந்து நடனம் வந்து 8 கூட்டல் பாடல் பாடுதல் 1 4. 11 8 19 19 4 23, அப்போ இதுதான் 23 வருது. வகுப்பில் மொத்த மாணவர்கள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னு என்ன வருது? 37 அப்படின்னு சொல்லி நமக்கு விடை கிடைக்கும். சரி அடுத்து பாருங்க. அடுத்து வந்து என்னன்னா, இது பேர் செவ்வக விளக்கப்படம் சொல்லுவோம். செவ்வக விளக்கப்படம், செவ்வக செவ்வகமாக பார் போடுறனால பார் கிராஃப், செவ்வக விளக்கப்படம் சொல்லுவோம். இதில் இந்த பொம்மை வந்து எத்தனை இருக்கு பாருங்க. அந்த பொம்மை எத்தனை இருக்குது? 2 4 6 பொம்மை இருக்குதுன்னு 6 வரைக்கும் போட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ 6 வரைக்கும் போட்டால் 6 பொம்மை, 1 2 3 4 5 6. அப்போ ஐஸ்கிரீம் 1 2 3 4 5 6 7 8 போட்டால் நம்ம எது வரைக்கும் அந்த படம் போடணும்? 8 நம்பர் இருக்கிற அந்த கோட்டு வரைக்கும் இந்த பார், அதாவது இந்த செவ்வக பட்டை வரைய வேண்டும். அடுத்தா பால், பால் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 பால் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம இது 2 கோடு வரைக்கும் வரையணும். அடுத்து இந்த பொம்மை எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3 4. நம்ம இந்த 4 நம்பர் கோட்டு வரைக்கும் இந்த பொம்மைக்கு இந்த செவ்வக பெட்டியை, செவ்வக பட்டையை வரைய வேண்டும். அடுத்தா வந்து இந்த கொடுத்துருக்க வச்சு பார் வரைய சொல்கிறாங்க. எப்படி வரைகிறது? 5 வகுப்பு மாணவர்கள் மொத்தம் 30 பேர்த்தில் பரதநாட்டியம் 12, நாட்டுப்புற நடனம் 18, மேற்கத்திய நடனம் வந்து 10 பேர் சரிங்களா. பரதநாட்டியம் வந்து எத்தனை பேர்? 12 பேர். 12 லைனுங்க இருக்குது பாருங்க, இந்த லைன் இருக்குது பாருங்க, இந்த 12 லைன் வரைக்கும் பரதநாட்டியத்துக்கு நம்ம செவ்வாக விளக்கப்படம் வரையணும். அடுத்தாக மேற்கத்திய நடனம் 10 பேர், அப்போ 10 லைனுங்க இருக்குது வாங்கிட்டு பாருங்க, இந்த லைன் வரைக்கும் நம்ம இந்த மேற்கத்திய நடனம்ங்கிறதுக்கு உண்டான செவ்வக விளக்க செவ்வக படத்தை வரையணும். அவங்க ரொம்ப எளிமைதான், ஒன்றும் சிரமம்லாம் கிடையாது, ரொம்பவும் எளிமைதான். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்டவர்கள் 1 வகுப்பில் 12 பேர், 2 வகுப்பில் 10 பேர், 3 வகுப்பில் 8, 4 வகுப்பில் 9, 5 வகுப்பில் 5 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு பாராகிராஃப் வரையப்போம். எப்படி வரைகிறது? 1 வகுப்பில் 12 கொடுத்துருக்காங்க, 2 வகுப்பில் 10, இந்த 10 கோடு வரைக்கும் 2 வகுப்பு வரையிறோம். அடுத்து 3 வகுப்பு 8 கொடுத்துருக்காங்க, அதனால் 8 கோடு வரைக்கும் 3 வகுப்பு வரையிறோம். 4 வகுப்பு 9 கொடுத்துருக்காங்க, இப்போ நமக்கு 9 லைனே இல்லை, 2 4 6 8 10 8 10 நடுவில் வரையிறோம். 8 10 நடுவில் வரைஞ்சோம்னா என்ன வந்துடும்? 9 வந்துடும். அடுத்ததாக 5 வகுப்பில் 5 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்போ 4 6 நடுவில் 5, இந்த 11 ஹைட்டில் போகணும். 4 6 அடிப்பட்ட தூரத்தில், கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், ஒன்றும் தப்பில்லை, 4 6 அடிப்பட்ட தூரத்தில் வர்ற மாதிரி 5 போடணும் அவ்வளோதான். அடுத்தாங்க 8 16 பாருங்க, ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் எவ்வளவு டிகிரி சென்டிகிரேட் பதிவாயிருந்தது, எவ்வளவு எவ்வளோ தொலைக்கு வெப்பம் பதிவாயிருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
சரிங்களா. இது வச்சு இதை நீங்கள் இந்த கணக்கு போடும்போது கையில் ஸ்கேல் வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த கணக்கு போடுறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். பாருங்கள், முதல் கேள்வி, பாறத்தில் மிக அதிக அளவு வெள்ளை பதிவான நாள் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் மிக உயரமான பாறை தான். அப்போ இது என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்போ வெளியில் போடுவோம். எந்த இரண்டு நாட்களில் ஒரே அளவிலான வெப்பநிலை, ரெண்டு வந்து எது வந்து ஒரே உயரத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்ம வெறும் கண்ணால் பார்ப்பதை விட ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக இருக்கும். இது பாருங்க. அப்போது இந்த பச்சையும் தான் சமமாக இருக்குது. இந்த பச்சையும் சமமாக இருக்கிறதுனால திங்களும் சனியும். புதன்கிழமை பதிவான பிள்ளை பாருங்க, புதன்கிழமை இங்கே இருக்குங்களா, புதன்கிழமையே ஒரு ஸ்கேல் வைங்க. என்ன ஒரு புதன்கிழமைக்கு 16, புதன்கிழமை என்ன வருது 14 செல்சியஸ். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை எவ்வளவு அதிகம் சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு 20 விட்டுருக்காங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை எவ்வளவு விட்டுருக்காங்க, ஒரு 32 விட்டுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை 20, இங்கே 32. அப்போ 32 20 கழிச்சிங்கன்னா 12 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். முக குறைந்த மழை பார்க்கும்போது தெரியுது வியாழக்கிழமை. அப்போ இந்த ஸ்கேல் வச்சிங்கன்னா தான் வந்து எது சாமாறு சாமனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். அடுத்து வந்து 8-17. ஐந்தாவது படிக்கும் 40 மாணவர்கள் விரும்பும் விளையாட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை வச்சு கீழே கேள்விகள் கேட்குறாங்க, பதில் எழுத போகிறோம். எந்த விளையாட்டை அதிக மாணவர்கள் விரும்புகிறார்கள்னா பார்க்கும்போது தெரியுது கிரிக்கெட் தான் ஹைட்டாக இருக்குது அதிகமாக சரிங்களா. சதுரங்கம் மற்றும் கபடி விளையாட விரும்பும் மாணவர்கள், சதுரங்கம் பாருங்கள் 4 பேர், கபடி பாருங்கள் எவ்வளோ வருது, ஸ்கேல் வச்சு பாருங்கள். நான் அந்த கோட்டையே ஃபாலோ பண்ணிப்போம் சரிங்களா. கபடி எத்தனை பேர் வருதுன்னு பாருங்க, கபடி 12, சதுரங்கம் வந்து 4, 12 நாள் எவ்வளோ 16 பேர் வருது. அடுத்து குறைவானது யா எந்த பார்க்கும்போது சதுரங்கம் தான் குறைவான மாணவர்கள் விரும்பும் விளையாட்டு. சதுரங்கத்தை விட கிரிக்கெட்டை விரும்பும் மாணவர்கள் எத்தனை பேர், சதுரங்கத்தை விட கிரிக்கெட்டை விரும்பும் மாணவர்கள் எத்தனை பேர், இதில் 4 இதில் 16 சரிங்களா. 16 4 போச்சு என்ன வரும், 12 பேர் வந்து அதிகமாக வரும். 8 மாணவர்கள் எதில் வர்றாங்கன்னு பாருங்கள், 8 மாணவர்கள் பாருங்கள் கேரம்லாம் வர்றாங்க, கேரம் விளையாட்டை 8 மாணவர்கள் விரும்புகிறார்கள் சரிங்களா. இந்த வீடியோவுக்கு எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நம்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.